தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காரிமங்கலம் அருகே உள்ள பந்தார அள்ளி ஏரி சமீபத்தில் பெய்த மழையால் நிரம்பியுள்ளது. இந்த ஏரியின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்ட நிலையில் கீழ் சவுல்பட்டி கிராமத்தில் உள்ள விளைநிலங்கள் தண்ணீர் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், அவரை உள்ளிட்ட பயிர்கள் மற்றும் மின் மோட்டார்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இழப்பீடு வழங்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மணாடிப்டி ஏரியில் வந்து கரை ஏற்றி கட்டிக்கு நாங்கள் கோடிக்கை. அதனால் ஒரு 10 ஏக்கராவுக்கு மேலே அறுவடை காலத்தில் வந்து நெல் அறுக்க முடியல. எல்லாம் கடன் உடம்பு வாங்கி பட்டு நாங்கள் கூலி செஞ்சால் தான் உண்டு. அந்த கடன் கூட கட்ட முடியல. இந்த நிலைமையில் ஏரி கோடி ஏற்றி கட்டிக்கின்னு எங்களை பழி வாங்குற மாதிரி செய்கிறாங்க அந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து. அந்த கலெக்டராக வந்து கவர்மெண்ட்டாக வந்து எங்களுக்கு பழைய பிடி அதை செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பிள்ளைக்குட்டி எப்படி வளர்க்குறது, நாங்கள் கஞ்சி அங்கத்தை கஞ்சி குடிக்கிறது எப்படி, நாங்கள் இதில் எதை 10 மான விளைஞ்சால் 4 மான விளைஞ்சால் தான் உண்டு, இல்லைன்னா கூலிக்காரு நாங்கள்லாம். கிணத்துல வந்து கரண்ட்டு மோட்ரு ஆயில் மோட்ரு எல்லாம் பூரா சரிஞ்சு போய் உள்ளே விழுந்துருச்சு. அது எடுக்க முடியல, குடிக்க முடியல. நாங்கள் எத்தனை வச்சு அது வாங்கி நாங்கள் திருப்பியும் பண்ணி பண்ணுறது எங்களுக்கு நஷ்டீடு மேலே நஷ்டீடு. இது மாதிரி பண்ணுறாங்க. அந்த கோடி வந்து பழைய பிடி செஞ்சு கொடுத்தா தான் நாங்கள் இங்கே பொழைக்க முடியும், இல்லைன்னா இந்த ஊர்லேயும் பொழைக்க முடியாது.